ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, ஓம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதியை நமக, ஓம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதியை நமக, ஓம் வாக்தேவஸ்ய வித்மகே விரிஞ்சி பத்மியஸ்ய தீமகி தன்னோவாணி பிரச்சோதயாத். ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்படியா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் காய்கிருவம் உபாஸ்மகே. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கிரியா கமனம் என்ற ஒரு அமைப்பு, இது வந்து பழைய காலத்திலே வந்தது, ஓலையிலே ஜாதகம் எழுதும்போது வந்தது. இருந்தாலும் ஒரு பாகைக்கு ஒவ்வொரு ராசிக்கு, ஒரு ராசியில் 30 பாகை இருந்தால் 30 பலன் கொடுத்துள்ளார்கள். அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. வணக்கம், நன்றி. எனது குருவுக்கு சமர்ப்பணம். அதாவது வந்து 12 ராசிகளிலே ஆண் ராசி. ஆண் ராசி என்றால் மேஷம் 1, மிதுனம் 2, சிம்மம் 3, துலாம் 4, தனுசு 5, கும்பம் 6. அடுத்தபடியாக பெண் ராசிகள் ரிஷபம் 1, கடகம் 2, கன்னி 3, விருச்சிகம் 4, மகரம் 5, மீனம் 6. ஆக 12 ராசிகள் ஆகும். அந்த 12 ராசியிலே ஒரு ராசிக்கு 30 வாகை என்று இருக்கிறது. அந்த 30 வாகைக்கு கிரியா கமனம் என்று அந்த காலத்திலே ஓலையிலே ஜாதகம் எழுதி பெரியோர்கள் எழுதி வைத்துள்ளனர். அதை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். மேஷராசியிலே அதாவது ஆண் ராசிகளுக்கு 30 வாகைகளுக்கு ஒரே பலன், அதே மாதிரி பெண் ராசிகளுக்கு 30 வாகைகளுக்கு ஒரே பலன். இப்போ மேஷராசியிலே 1வது பாகையிலே இருந்தால் அசைய மாட்டார். 2வது பாகையிலே இருந்தால் அது லக்னம்னு சொல்ல முடியாது. எந்த கிரகம் திசை நடத்ததோ அந்த பாகையில் இருந்தால், 30 பாகையில் வந்து நான் சொல்லக்கூடிய பாகையில் இருந்தால் இந்த பலன். எந்த கிரகம் திசை நடத்த திசாபதிக்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், பொதுவான கருத்தையும் பார்த்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு கணக்கு போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து 2வது பாகையில் இருந்தால் அதிக உணவு சாப்பிடுவார். 3வது பாகையில் வந்து அன்னதானம் பண்ணுவார். 4வது பாகையில் இருந்தால் அவருக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி வந்து 5வது பாகையில் இருந்தால் சொந்தமாக சமையல் பண்ணி சாப்பிடுவார். அதே மாதிரி வந்து 6வது பாகையில் இருந்தால் அதிகமாக விருந்தினரோட சாப்பிடுவார். அப்போ விருந்தினர்னு விருந்தினர் அதிகமாக வந்து நல்லா சமையல் பண்ணி நல்லா ஒரு பிரமாதம் போடுவார். அதே மாதிரி வந்து 7வது பாகையில் இருந்தால் அதிகமாக அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடுவார். அதே மாதிரி வந்து 8வது பாகையில் இருந்தால் மற்றவர் நல்லா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. 9வது பாகையில் இருந்தால் வாகன பவனி, கிடைச்ச வாகனத்தில் போயிட்டே இருப்பார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது 10வது பாகையில் இருந்தால் பல விதமான வாகனம், ஒரு நாளைக்கு பார்த்தா பைக்கில் போவார், ஒரு நாளைக்கு பார்த்தா சைக்கிளில் போவார், ஒரு நாளைக்கு பார்த்தா ஃப்ளைட்டில் போவார், ஒரு நாளைக்கு பார்த்தா ட்ரெயினில் போவார், ஒரு நாளைக்கு பார்த்தா கப்பலில் போவார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆக நான் சொல்வது அதாவது வந்து எந்த கிரகம் திசை புத்தி நடத்துகிறதோ அதுக்கும் பார்த்துக்கொள்ளலாம், மொத்தமாகவும் பார்த்துக்கொள்ளலாம். அவருடைய ஜாதகத்தில் அவருடைய மூவ்மெண்ட் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் இது கிரியா கவனம் என்று அந்த காலத்திலேயே அருமையாக கண்டு வைத்துள்ளார்கள். அதில் பாகை இல்லை அப்படின்னு சொல்கிற ஜோதிகாரெல்லாம் இருக்கிறான். நான் இப்போ அதாவது வந்து என்கிட்டயே சொல்லி நான் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை நான் ஏன் சொல்லி காட்டுறேன்னா, அதாவது எதையுமே நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் தெரியலன்னா கம்மன் விட்டுருவேன். ஆனால் தெரிஞ்சது நான் தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. உண்மை சொல்கிறதுனால் தவறு கிடையாது. அது மாதிரி 10வது பாகம் வந்து பலவிதமான வாகன பயணம், புனித பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது வந்து இப்போ வந்து காசி போகிறாங்க, கயா போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, அந்த மாதிரி வந்து போயிட்டே இருப்பாங்க. குதிரையில் கூட போவாங்க, இந்த மாதிரியெல்லாம் போக வேண்டிய பலவித வாகன பவனின்னு எல்லாமே வரும். யானையில் கூட போனால் கூட அது பவனி தான். அதே மாதிரி வந்து 11வது பாகையில் இருந்தால் சொந்த இருப்படுத்திட்டு வெளியே போய் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு 12வது பாகையில் வந்து நல்ல விஷயமா அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. நல்ல காரியத்துக்காக அவங்க அடிக்கடி பயணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட இதோ, ஒரு பள்ளி சம்மந்தப்பட்ட இதோ, ஒரு காலை சம்மந்தப்பட்ட இதோ, நல்ல காரியம் மனிதனுக்கு வந்து நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி புனித பணி செய்கிறக்கு போயிட்டுப்பார். அதே மாதிரி 13வது பாகையில் இருந்தால் ராஜ்யம் ஆழ்வார். அந்த மாதிரி வந்து 14வது பாகையில் இருந்தால் குடும்பத்தலைவர், தன் குடும்பத்துக்கு தாழ்ந்த தலைவராக இருப்பார். 15வது பாகையில் இருந்தால் ஒரு கிராமத்தை வந்து ஆளுவார். அதே மாதிரி வந்து 16வது பாகையில் வந்து தன்னுடைய குடும்பத்தின் நிர்வாகத்தை எடுத்து பண்ணுவார். 17வது பாகை நல்லா கவனிக்கணும், ஒரு நகரத்தையே ஆளுவார். அதே மாதிரி வந்து 18வது பாகை ஒரு நாட்டையே ஆள்வார். அதே மாதிரி வந்து 19வது பாகை வந்து மனைவி வந்து அதிகமாக நேசிப்பார். அதே மாதிரி வந்து 20வது பாகையில் இருந்தால் மனைவி அதிகமாக நேசிப்பார். ஆழமான ஆராய்ச்சிக்கும் போவர்.
அதே மாதிரி வந்து 21 பாவகையில் இருந்தால் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து 22 பாவகையில் இருந்தால் அசையாமல் தூங்குவார், என்ன இவர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு குழி இவ்வளவு குளிர் அடிக்குது, இவ்வளவு வந்து இது இருக்குது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இப்படி தூங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் அவருக்கு அந்த திசாபதியோ அல்லது லக்னமோ சூரியனோ சந்திரனோ விதி மதி கதி இந்த மூணில் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 23 பாகை அவர் ஆற்றலை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பார், இந்த மாதிரி இது இப்படி இது இந்த மாதிரி இருக்குது, அது அரசியல் மற்ற உலகத்தை பற்றி பேசுகிறது எதாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா தெளிவாக பேசுவார். அதே மாதிரி வந்து 24 அடுத்தவங்க மனைவியை பார்த்து கொஞ்சம் ஆசைப்படுவார், அது பயந்துலாம் சொல்லணுங்கிறது இல்லை, இருக்குது அப்படியே இருக்குது. அதே மாதிரி வந்து 25 பாகையில் இருந்தால் கொஞ்சம் கவலையாக இருப்பார். அதே மாதிரி 26 பாகை இன்றைக்கி பார்த்தா இந்த ஊரில் பாரு, நாளைக்கு பார்த்தா அந்த ஊரில் பாடி, இப்படி அழிஞ்சிக்கிட்டே வச்சுருப்பார் தெரியவர். அதே மாதிரி வந்து 27 பாகை எந்த ஆபத்து வந்தாலும் அவர் தாங்கிக்குவார். அதே மாதிரி 28 அரச தண்டனை அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வம்புகளுக்கு பிரச்சனை வந்து கவர்மெண்ட்டால் வந்து அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி வந்து 29 பாகையில் இருந்தால் ஆயுதத்தால் தொந்தரவு, விஷம், தீயால் தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி வந்து 30 பாகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து உடம்பு நோய்வாய்ப்படும். இதுதான் பாகியினுடைய சமாச்சாரம், அருமையாக எழுதியிருக்காங்க, அந்த காலத்துலேயே எழுதியிருக்கிறாங்க. பாட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடான பாட்டு கொடுத்துருக்குறாங்க. உச்சம் ஒன்று கால் ஒன்று கேந்திரம் மச்சும் கால அதிபதிபுரம் துச்சநீசர் பலனின்னு சொல்லுமே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அது மாதிரி நான் வந்து இந்த டிகிரியில் இருந்து அந்த டிகிரியில் இருந்தால், அதாவது அந்த காலத்துலேயே அந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நாமளாம் கண்டுபிடிச்ச புதுசாக இருந்தாலும் இந்த மாதிரி இது வந்து ஆண்ராசிகளுக்கான தொகுப்பு, அந்த 6 ஆண்ராசிகளுக்கும் இந்த பலன் பொருந்தும். அடுத்தபடியாக பெண் ராசிகள், பெண் ராசிகள் என்று சொன்னால் ரிஷபம் 1, கடகம் 2, கன்னி 3, விருச்சிகம் 4, மகரம் 5, மீனம் 6. அதாவது வந்து பெண் ராசியில் முதல் பாகையில் 1 பாகையில் இருந்தால் உடம்பு ரொம்ப மெலிசலாக இருக்கும். அதே மாதிரி 2 இது இருந்ததுன்னா ஆயுதம் விஷ சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். 3 இருந்ததுன்னா அரச தண்டனை கிடைக்கும். 4 வந்து அவர் எந்த ஆபத்து வந்தாலும் அவர் ஜெயிச்சிருவார். 5 வந்தால் அலைந்து திரிஞ்சிட்டே இருப்பார். 6 வந்து பெரும் கவலையாக இருப்பார். 7 வந்து பிறர் மனைவி மேலே ஆசைப்படுவார். மோசமாக போட்டிருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறது அப்படி சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து 8 பாகையில் இருந்தால் ஆற்றலை வெளிப்படுத்துவார். 9 பாகையில் இருந்தால் அசையாமல் தூங்குவார். 10 பாகையில் இருந்தால் மனைவி கூட மனஸ்தாபமாக இருப்பார். அதே மாதிரி வந்து 11 பாகையில் இருந்தால் ஆழமான ஆராய்ச்சி பண்ணுவார். அதே 12 பாகையில் இருந்தால் மனைவி சொல்லவே மந்திரம் என்று கேட்டுக்கொண்டிருப்பார், மனைவி மீது ஆசை காட்டுவார். அதே மாதிரி வந்து 13 பாகையில் பெண் ராசியிலிருந்து ஒரு நாட்டை வந்து ஆள்வார். அதே மாதிரி வந்து 14 பாகையிலிருந்து ஒரு நகரத்தை ஆள்வார். அதே மாதிரி வந்து 15 பாகையிலிருந்தால் தன் குடும்பத்தை பற்றி நல்லா நிர்வாகம் பண்ணுவார். அதே மாதிரி வந்து 16 பாகையிலிருந்து ஒரு கிராமத்தை ஆள்வார். அதே மாதிரி வந்து தன் குடும்பம் 17 பாகையில் வந்து தன் குடும்பம் குடும்பத்துக்கு தலைமை தாங்குவார். அதே மாதிரி வந்து 18 பாகையிலிருந்தால் ராஜ்யம் ஆள்வார், அதாவது பெண் ராசியில். அதே மாதிரி வந்து 19 பாகையிலிருந்தால் நல்ல விஷயமா வெளி போயிட்டே இருப்பார். 20 பாகையில் இருந்தால் இடம் மாறிடுவார், சொந்த இடத்துல இருக்க முடியாது. 21 பாகையில் இருந்தால் பலவித வாகன பயணம், ஒரு நாளைக்கு காரில் போவார், ஒரு நாளைக்கு வந்து ட்ரெயினில் போவார், ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் போவார், ஒரு நாளைக்கு வந்து சும்மா சாதாரண டிராக்டரில் கூட போவார். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 22 வந்து வாகன பவனி, வாகன பவனி அப்படின்னா அவர் வந்து இந்த வாகனத்திலேயே நல்லா சுற்றிக்கிட்டு இருப்பார், அவருக்கு காரெல்லாம் கூட ஆள் இருந்து ஓடிட்டு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 23 பாகையில் இருந்தால் மற்றவர்களால் புகழ்வார், பரவாயில்லையப்பா அவர் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி வந்து 24 பாகையில் வந்து அடுத்த வீட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல விருந்து, அவருக்கு உபச்சாரம், ராஜ உபச்சாரம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து 25 பாகையில் இருந்தால் இவர் விருந்தினருக்கு நிறைய சாப்பாடு, நல்ல சாப்பாடெல்லாம் போடுவார். யார் தெரிஞ்சவங்க நண்பர்கள் வந்தால் கூட நல்லா அவர் வந்து நல்லா உபசரித்து அனுப்புவார். அதே மாதிரி வந்து 26 பாகையில் இருந்தால் அவர் சொந்தமாக சுயமாக சமையல் பண்ணுவார். அதே மாதிரி வந்து 27 பாகையில் இருந்தால் பயப்படுதல், அவர் வந்து பயந்துக்குவார் கொஞ்சம். அதே மாதிரி 28 பாகையில் இருந்தால் அவர் அன்னதானம் பண்ணுவார். 29 பாகையில் இருந்தால் அவர் அதிகமாக சாப்பிடுவார். அதே மாதிரி 30 பாகையில் இருந்தால் அசையாது இருப்பார். ஆகவே ஆண்ராசிக்கு பெண் ராசிக்கு என்று அந்த கிரியாகமனத்தில் கூறியுள்ளபடி எனது குருநாதின் அருளாசியுடன் பதிவிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.